அயோத்திக்கு வரும் பக்தர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க ஆயுர்வேத மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணபதி. அவர் தரும் விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். அயோத்தி நகரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் அவர்களில் யாருக்கேனும் உடல் நலம் சரியில்லை என்றால் சிகிச்சை அளிப்பதற்காக இது போன்ற பல இலவச மருத்துவ முகாம்கள் இங்கே தொடங்கப்பட்டுள்ளன. இங்கே உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஆயுர்வேத மருந்துகளை உள்வதை பழக்கமாக கொண்டிருப்பதால் அவர்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை ஆயுர்வேத மருந்துகள் அளிக்கப்படுகின்றன. இதை தவிர இங்குள்ள பிற மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அளிப்பதற்காக ஹோமியோபதி மருந்துகள் மற்றும் யுனானி மருந்துகள் ஆகியவையும் வழங்கப்படுகின்றன. பெரும்பாலோர் இங்கே வயிற்றுவலி, ஜுரம், தொண்டை வலி, இருமல் போன்ற வியாதிகளுக்காக சிகிச்சைகளை பெறுகிறார்கள். அப்படி அல்லாமல் வேறு ஏதேனும் சிகிச்சைகள் தேவைப்பட்டால் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதே போன்ற பல முகாம்கள், அதை தவிர ஆங்கில மருந்துகளை வழங்குவதற்கான முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்கள் மூலமாக சாதாரணமான சிறு உபாதைகளுக்கு இலவசமாக இங்கே பக்தர்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, அயோத்தி நகரத்திலிருந்து.